மரியாதைக்குரிய திருமிகு அபிராமி ராமநாதன், திருமிகு பன்னீர்செல்வம் மற்றும் என்னுடைய அருமை சகோதரர் ஸ்ரீசேகர் விஜயகுமார், லிப்ரா ரவி, சுரேஷ் காமாட்சி மற்றும் இங்கே வந்திருக்கிற அனைவரையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம். நன்றி தெரிவிப்பது என்பது சினிமாவில் ரொம்ப கம்மி. ஆனால் இதே கூட்டத்தை ஆரம்பத்தில் தியேட்டர் கிடைக்கலன்னு திட்டுறதுக்காகவே பயன்படுத்திக்கிட்ட ஒன்றும் உண்டு. ரவி சொன்னார், 7 தியேட்டர் தான் தமிழ்நாட்டில் கிடைச்சிது, ஆனால் விளம்பரம் ஏறக்குறைய 1 கோடி ரூபா கிட்ட நல்லா பண்ணியிருந்தார். விளம்பரம் அற்புதமாக, அந்த சின்ன படத்துக்கு பெரிய விளம்பரம். அவர் இந்த படம் பார்த்து அப்படி லயிச்சிட்டார். அவர் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து சொன்னார், இந்த படம் எனக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும், கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் முழு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அப்படி என்னை ஏமாத்திச்சுன்னா பரவாயில்ல, அந்த நட்டத்தை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் லிப்ரா ரவி. இதில் என்னென்னா, நம்ம தியேட்டருக்காரங்கள பல நேரம் வருத்தப்படுறோம், ஆனால் உண்மை என்னென்னா, பெரிய படங்கள் வரும்போது நம்ம போட்டி போடுறது தவிர்க்கணும். சின்ன படங்கள் யானைகளுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு எலியாகிடக்கூடாது. அதாவது முன்ன நாங்கள் தியேட்டர் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ரெகுலேஷன், எல்லாரும் பேசி தான், அபிராம ராமநாதன், பன்னீர்செல்வம், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பேசி தான், இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் என்னென்ன பண்ணலாம், எந்த படங்கள் விடலாம். ஒவ்வொரு சின்ன படம் வரும்போது பெரிய படங்களை தவிர்க்கிறது, பெரிய படம் வரும்போது சின்ன படங்களை தவிர்க்கிறது. தியேட்டர் மெயின்டெனன்ஸுக்கு அந்த பெரிய படங்களுடைய வரவு வேணும். அது எப்போவது வருஷத்தில் ஒரு 25-30 படங்கள் பெரிய படங்களுக்கு ஒதுக்கிற நேரம். சின்ன படங்கள் 180 படங்களுக்கு மேலே வருது. அப்போது அந்த லீவு நாட்கள், ஃபெஸ்டிவல் டேஸில் பெரிய படங்களையும் விட்டு அதோடு கொஞ்சமாவது போட்டி போடுற அளவுக்கு ஒரு சின்ன படமும் விடணும். இப்போ பிகில் வந்தது, அதே சமயத்தில் கைதி வந்தது. பிகிலோட ஈக்குவலாக கைதி போகிற அளவுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம். ஆனால் அதை விட சின்ன படத்தை விட்டால் நிற்குமா, எதுக்கு பாடம் போவாங்க? அதன்றத ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கொஞ்சம் நினச்சி பார்த்து, தியேட்டர்காரங்களுக்கு நட்டம் இல்லாமல் இருக்கணும் உண்மை, அதே நேரத்தில் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நட்டம் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் போனோம்னா யாருக்குமே தப்பு வராது. பெரிய படங்களோடு மோதாமல் இருக்கிறது தான். ஏன்னா இந்த படம் போன வாரம், போன மாதம் அறிவித்ததப்போ ஒரு 2-3 படம் தான் இருந்தது, சின்ன படங்கள். இடையில் எந்த படம் வர்ற மாதிரி இல்லை. திடீர்னு ஒரு 5 நாளைக்கு முன்னால் மஞ்சளா அருவம் அருவன்னு ஒரு படத்தை கொண்டாந்து விட்டாங்க. அப்போ இந்த தியேட்டர், இந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்க தயாராக இருந்தாங்க. பட் அருவம் என்பது 1 வாரத்துக்கு முன்னால் திடீர் என்று அறிவிக்கப்பட்டதால் தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அருவம் பெரிய வசூலை கொட்டிடும், இந்த படம் பின்தங்கிடும் நினச்சி அதுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த படம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏமாந்தார். பட் அருவம் இதை விட மோசமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அது இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுக்கும் சுரேஷ் காமாட்சி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கார், அழகாக பண்ணியிருக்கார். ஒரு அவன் சிந்தனையில் எப்படி தோணுச்சுன்னு தெரியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது பெரிய தியாகமான தொழில்தான், போலீஸாருடைய தொழில். ஒவ்வொரு பண்டிகைகளில் நாமெல்லாம் பண்டிகையை கொண்டாடிட்டு இருப்போம், ஆனால் போலீஸ்காரர் மக்களை பாதுகாப்பதற்காக கடை வீதிகளிலும் தெருக்களிலும் இருப்பார்கள். அது மிகப்பெரிய தியாகம். குழந்தை குட்டிகளோடு இல்லாமல் மக்களை பாதுகாக்கிற ஒரு பணியில் காவல்துறையினர் இருப்பது என்பது மிகப்பெரிய தியாகம். அதில் பெண் காவலர்கள், பெண் காவலர்கள் படுகிற அவதி, அதுவும் இது ஒரு உயிரான பிரச்சனை. சுரேஷ் காமாட்சி எடுத்து படமாக்கி இருப்பது, அந்த செய்தி வந்து ரொம்ப சிரமமானது. ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த பெண் மீது ஏதோ ஒரு எண்ணத்தோடு, அதை பழிவாங்கும் நோக்கத்தோடு பிரிட்ஜில் கொண்டு நிறுத்திட்டு அந்த 4-5 ஹவர்ஸ் அந்த உயிர் பிரச்சனையான சிறுநீர் பிரச்சனை
அந்த பெண் துடிக்கிற துடிப்பு வேறு யாருக்குமே வரக்கூடாது என்ற உணர்வை இந்த படத்தின் மூலமாக தம்பி சுரேஷ் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த பிள்ளை ரொம்ப அழகாக நடிச்சிருந்தது. அதில் பண்ணவங்கள சின்ன சின்ன ரோல்னால் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனுடைய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இது ஒரு நல்ல வரவேற்பு. இந்த வாரம் நாங்கள் பிரச்சனை ப்ரொடியூஸ் கவுன்சிலர் ரவி வந்திருந்தார். அப்போ கூப்பிட்டு அருவம் டிஸ்ட்ரிபியூட்டர் ரவியோட பேசினா இல்லைன்னே தப்பு நடந்து போச்சு, அடுத்த வாரம் அந்த அவருடைய படம் ஏதோ ஒன்று வருது, அதோடு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கொடுக்கலாம், தியேட்டருக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதால் இவர் இந்த தேதியை மாற்றி வச்சார். அது கவுன்சில் மூலமாக தான் நடந்தது. எல்லாமே நல்ல மாதிரியாக முடிஞ்சிருக்கு. இந்த படம் மட்டும் வெற்றி பெற்றால் இன்னும் 10 ப்ரொடியூசர் 100 ப்ரொடியூசர் வருவாங்க. சின்ன படம் வெற்றி பெற அப்போ வெற்றி பெறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படம் பெரிய கோடிகள் தயாரிக்கிற படத்தோட ஒரு சின்ன படம் தூள் கிளப்பிட்டு போயிடுது. மக்கள் நல்ல படத்தை பார்க்க தயாராக இருக்கிறார்கள். எந்த ஹீரோ பண்ணாங்கன்றது வேற, அந்தந்த ரசிகர்கள் அந்தந்த ஹீரோக்களை பார்ப்பது வேற. ஆனால் பொதுமக்கள் சின்ன ஆர்டிஸ்டாக பெரிய ஆர்டிஸ்டாக பார்க்கல. ஒரு 3 நாள் முதல்ல ஒரு 50 பேர் தியேட்டருக்கு வராங்க, இந்த சின்ன படத்தை பார்க்குறாங்க. அவன் மவுத் டாக் வாய்மொழி விளம்பரம் மூலமாக அடுத்த சனிக்கிழமை 250-300 பேர், பிறகு அது பிக்கப் ஆகுது. ஜோக்கர், அறம், அருவி, இப்படிப்பட்ட படங்கள்லாம் அதுக்கு பெரிய உதாரணங்கள். இப்போ அது நிறைய 8 தோட்டாக்கள், குற்றம் 23, இதெல்லாம் பெரிய ஹீரோஸே இல்லை, ஆனால் மக்களிடத்தில் பெரிய வரவேற்பை பெற்றது. ஆகவே மக்கள் சரியாக இருக்கிறார்கள், நல்ல படங்களை பார்க்க தயாராக இருக்கிறார்கள். அதனாலே நாம் பெரிய படத்தோடு போட்டி போடுவதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிற எவ்வளோ கேப் இருக்குது அந்த நாட்களில் சிறு படங்களை விட்டால் நிச்சயமாக சக்சஸ் வருவதற்கு. ஆனால் நாம் தயாரிப்பாளர் டைரக்டர்ஸ் ஒரு தமிழ் பண்பாடு மிக்க மண்வாசம் மிக்க நம் தமிழர்களோடு இந்தியர்களோடு கலந்துவிட்ட அந்த கலாச்சாரத்தை மீறாமல் கெடுக்காமல் அசிங்கப்படுத்தாமல் நல்ல கதைகளை கொண்டு வந்தால் இதை மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு தியேட்டர் 125 தியேட்டர் தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற போது நாம் திரையரங்க உரிமையாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்க தயாராக இருக்கிறேன். என்னுடைய அருமை அபிராமி ராமநாதன் அவர்கள், அவர் எப்போவுமே சின்ன படத்துக்கு பன்னீர்செல்வம் கூட தான், அது கேப்பில் படத்தை பார்த்து இடம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. 90ல் நம்ம ஊர் மாரியமான ஒரு படம் எடுத்தேன், ப்ரொடியூசர் கதை வசனம் டைரக்ஷன்லாம் நானே. அந்த படம் தமிழ்நாடு பூரா நல்ல கலெக்ஷன், சிட்டியில் இந்த மால் தியேட்டர்ஸ் அதில் அபிராமி தியேட்டரில் சரியான வசூல் இல்லை, அந்த பெர்சன்டேஜை விட கம்மியாக தான், அபிராமியில் மட்டும் அப்படி போச்சு. ஆனால் அபிராமி ராமநாதன் என்ன பண்ணுறது தெரியுமா, எனக்கு பணமே அனுப்ப வேண்டியதில்லை, எனக்கு குறைஞ்சது 10,000 ரூபா செக்கு, இந்த படத்தை ஒன்றும் இல்லைன்னு அனுப்பக்கூடாது அப்படின்னு 10,000 ரூபா செக்கு அவராக கொடுத்து அனுப்பினார்கள். ஆக எந்த காலமும் சிலர் இருக்காங்க அறக்கத்தனமாக இருக்காங்க தியேட்டர் உரிமையாளர்கள், அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. சிலர் அநியாயம் பண்ணுறாங்க, அதெல்லாம் உண்மை, ஆனால் நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள், சின்ன படத்துக்கும் ஆதரவு தர இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திரையரங்க உரிமையாளர்கள் வாழ்க, நாங்கள் என்றும் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சின்ன படங்களை காப்பாற்றுங்க, அது ஒரு புண்ணியம் என சொல்லி நன்றி வணக்கம். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக ரிவ்யூ கொடுத்து. ஏன்னா நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரிவ்யூஸில் மிக மிக அவசரம் ரிவ்யூ தான் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து எந்த குறையும் சொல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக அவ்வளோ பாசிட்டிவாக வந்து இந்த ரிவ்யூ இருக்குது. அதில் நான் நடிச்சிருக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு கண்டென்ட் இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு ரொம்ப மெனக்கெட்ட லிப்ரா ரவி சாருக்கு வந்து எங்களோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். எங்கள் டீம் மூலமாக இந்த படத்தை லைக் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு ஒரு பெரிய ஃபைட்டுக்கெலாம் அப்புறம் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ரிலீஸுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லா தியேட்டர்ஸ் யூனியன் அசோசியேஷன் அவங்க லைக் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
கண்டிப்பாக இந்த படம் வந்து, ஏன்னா சின்ன படங்கள் ஜெயிச்சா தான் நிறைய என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து அவங்க சார் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய படங்கள் வரும். பெரிய படங்கள் பார்க்குறதுக்குன்னு ஒரு க்ரௌடு இருந்தால், சின்ன படங்கள் பார்க்குறதுக்கு, நல்ல படங்கள் பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் வராங்க. ஏன்னா இன்றைக்கி நல்ல படங்கள் மட்டும்தான் மக்கள் கிட்ட வந்து ரொம்ப பெரிய ஒரு அப்ளாஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இந்த படமும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி 125 தியேட்டர்ஸில் இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் இன்னும் தியேட்டர்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகுன்றது பை காட்ஸ் கிரேஸ் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் மாத்திரம் ஹோஸ்ட்னு சொல்லி உட்காந்து வச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய நல்ல நடிப்புக்காக நான் ஃபஸ்ட்டு அவங்கள ஆனர் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஏன்னா இப்போ திருவள்ளுவரை பற்றி சொன்னால் தான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் உங்களுக்காக. சட்டைக்கு வந்து சம்மந்தம் இல்லை, பட் பொதுவாக சொல்கிறேன். இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டோம். சுரேஷ் காமாட்சி இவருடைய பெரிய எஃபர்ட். இது முன்னாடி பேசினது ஸ்டேடிய இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க யங்ஸ்டர்ஸ், பாக்கி எல்லாரும் திரைப்படத்துறையில் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லா விஷயத்துலேயும். ஸோ அவங்க எல்லாரையும் இருக்காங்க. இதில் வந்து பெருசான விஷயம், இந்த படம் ப்ரெஸ்ஸுக்குன்னு போட்டு 15 நாள் இருக்கும். ஆனால் எப்போ ரிலீஸ் தள்ளி போச்சோ அந்த ரிலீஸுக்கு முன்னாடி நாம் வந்து விமர்சனம் பண்ண போகிறோம், இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு எத்திக்கலாக இருந்ததுக்கு அனைத்து பத்திரிகையாளருக்கும் தயாரிப்பாளர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லுவாங்க, சார் வெள்ளிக்கிழமையே பண்ணிடாதீங்க சார் விமர்சனம், வெள்ளிக்கிழமையே பண்ணிடாதீங்க சார், திங்கக்கிழமைக்கு அப்புறம் பண்ண, திங்கக்கிழமைக்குள்ளே ஜனங்க பண்ணிடுவாங்களே, அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணணும்னு பார்க்குற ஒரு விஷயந்தான். சினிமா இப்போ தான் மாறிப்போச்சு. முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு படம் எடுத்து அந்த படத்தை பல பேருக்கு போட்டு காமிச்சு அவங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வாங்குறதுன்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்போ படத்தில் என்ன இருக்குதுன்னு அந்த ப்ரொடியூசருக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவரே ஃபஸ்ட் ஷோ தான் பார்ப்பார் போல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது என்ன ஆகுது, அது வெளியில் வந்துட்டால் இதை பற்றி விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா கலெக்ஷன் அஃபெக்ட் ஆகிடுவோம்னா, அப்படி பயந்து பயந்து எடுக்கக்கூடிய சூழலாக இன்றைய சினிமா இருக்கிறது. இது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஃபாரின்ல தான் படம் எடுக்கிறாங்க, வெளிநாட்டுக்காரங்க மாதிரி கேட்டால் ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டு ஸ்கிரிப்ட் இருக்கும், என்ன ஷார்ட் என்ன எப்படி எல்லாமே இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை யாரும் எடுத்துகிட்டு போகாத பார்த்துப்பாங்க அது மாதிரிக்கும். ஏன்னா வேறு ஒருத்தர் போய் எடுத்துட்டா, இப்போவே 2-3 ப்ராஜெக்டில் பார்த்தா எங்களுக்குள்ளே நாங்கள் பேசும்போது பார்த்தா ஒரே கதையை 2 பேர் எடுக்கிறாங்க, ஒரே ரைட்ஸ் வாங்கின படத்தை ஒருத்தர் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் ரைட்ஸ் வாங்காத இன்னொருத்தர் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ அரசாங்கம் நியமித்துள்ள கமிட்டியாக நாங்கள் அரசாங்கத்தின் சார்பில் நாங்கள் இருக்கோமே தவிர நாம் வந்து எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அந்த தினசரி நிர்வாகம் சரியாக நடைபெற வேண்டும் என்று இந்த சுரேஷ் காமாட்சியினுடைய அந்த படம் அப்படி லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு வேற யாரோ உள்ளே பூந்துட்டாங்க அதனால் வர முடியலேங்கிறத நாம் டிஸ்ட்ரிபியூட்டரையோ தியேட்டர் ஓனரையோ சொல்லி பிரயோஜனமே கிடையாது. காரணம், நம்ம சினிமாக்குள்ளே இருந்த அந்த தயாரிப்பாளர்களுக்கு இருந்த சுய கட்டுப்பாடு மீறப்பட்டு விட்டது. இது நம்மளுடைய மிஸ்டேக். யார் யார் எப்போ வரணும், எந்த மாதம் வரணும் அப்படின்னு இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கு வந்து அதுக்கு பிறகு அது தரிகட்டு டமார்னு போன உடனே அதுக்கு பிறகு வந்தது தான் இந்த அட்டாக் கமிட்டி வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. காரணம், எந்த ஒரு துறையிலையுமே அந்த சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான்லாம் பெரிய படத்தை பற்றி பேசவே முடியாது. நான் நடித்த ஒரே ஒரு பெரிய படம் ஜீன்ஸ், அது ஒன்று தான். நாங்கள்லாம் வந்து 2 லட்சரூபாவில் 3 லட்சரூபாலெல்லாம் படம் எடுத்து சகாதேவன் மகாதேவன் 20 லட்சரூபா தான் டோட்டல் பட்ஜெட்டு, அது 1.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது. காரணம், சிஸ்டம் சரியாக இருந்தால் இண்டஸ்ட்ரி சரியாக இருக்கும். அடுத்தவன் வரக்கூடாது, இவன் வந்துடக்கூடாது, அவன் கூட. இப்போ கூட பார்த்தா இந்த ரவிச்சந்திரனும் அந்த ரவிச்சந்திரனும் ஒரு நல்ல பேரலல் திங்கிங் இருந்ததுனால இப்போ இந்த போஸ்ட்போன் ஆனது கூட ஸ்மூத்தாக இருக்கிறது.
அது வந்து சுரேஷ் காமாட்சியோடைய ஒரு பெரிய விஷயம். எனக்கு சுரேஷ் காமாட்சிகிட்ட பிடிச்ச விஷயம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவார், பிஸ்னஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் எதை எப்போ மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாது. பணம் கேட்கும்போது ஃப்ரெண்ட்லியாக இருந்துருவார், அவர் கேட்கும்போது கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்துருவாங்க, இவர் பிஸ்னஸாக பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்லியாக போயிடுவாங்க, என்னம்மா இதெல்லாம் கேட்குற நீ அப்படிங்கிற மாதிரி. அது அதனாலேயே சில பேர் இருக்காங்க இது வேறு அது வேறு அப்படிங்கிறது. அது தெரியாத எல்லார்கிட்டையுமே ஒரு நல்லவராக இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால ஒரு. ஆனால் இந்த விஷயத்தில் டைரக்டர் பாரதி ராஜாவை நான் ரொம்ப பெரிய அளவில் நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஒரு படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஓம் ஆனால் அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதற்காக வந்து குரல் கொடுத்தவர் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனாலிட்டி அவர் வந்தார்னா அவருக்கு நாங்கள் வந்து அடுத்த தலைமுறைங்கிற முறையில் அவருக்கு நம்முடைய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எதுக்கு வம்புன்னு போகலாம் போல. அவர் சுரேஷ் காமாட்சிக்காக அந்த குரலை கொடுத்து பண்ணினது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இதை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவேன்னு சொன்ன ரவிச்சந்திரனுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நம்ம தெரிவித்து கொள்ள வேண்டும். நான் ஆனால் நம்மளும் கொஞ்சம் எப்போதுமே அலர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். என் மணல் கயிறு டூக்கு நாங்கள் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, கேட்குறோம் பெரிய படம் வருது பெரிய படம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தபொழுது திடீர்னு அப்பொழுது சூர்யாவுடைய ஒரு படம் December 23 வரலை அப்படின்னு போஸ்ட்போன் ஆகி ஜனவரிக்கு போகுதுன்னு சொன்ன பொழுது அந்த கேப் இருந்தது, 3 weeks இருந்தது நமக்கு. சரி அப்போ நம்ம படம் வந்துடலான்ட்டு டக்குன்னு ஒரே வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி உள்ளே வந்தோம். அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நமக்கு தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி. அந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். ஏன்னா இங்கே எல்லோரும் சகோதரர்களும்போ ஒரே குடும்பமோ, ஆனால் எல்லோரும் காம்படிட்டர்ஸ். ஒருத்தர் விழுந்தால் இன்னொருத்தருக்கு பேர். 4 படம் வருதா எதுப்பா ஜெயிச்சதுன்னு தான் கேட்குறாங்களே, எப்படி எல்லாம் ஓடித்தா எல்லோரும் நல்லா இருக்காங்களா கேட்குறதே கிடையாது. அது ஊற்றிச்சா அது அவுட்டா அப்படின்னு ஒரே சந்தோஷம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு இது வந்து பப்ளிக்கில் எல்லாவற்றுக்குமே உலகத்தில் எல்லா விஷயமும் நடக்கும். ஆனால் சினிமா துறையில் நடந்தால் அது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துடும் எல்லா விஷயத்தையுமே. நேற்று கூட ஒரு பத்திரிக்கையில் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது அந்த ஜோக் சொன்னாங்க, சினிமாவுக்கும் டிவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க. என்ன வித்தியாசம்னு பார்க்குறவங்க அழுதா அது டெலிவிஷன், எடுத்தவனே அழுதா அது சினிமா அப்படின்னாங்க. காரணம் என்ன, பணம் வரும்னு சரி, ஒரு டிவி சீரியல் எடுக்கிறோம், சன் டிவிக்கு எடுக்கிறோம், இதில் இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு தெரியும், ராஜ் டிவிக்கு எடுக்கிறோம் இவ்வளோ வரும்னு தெரியும், நிச்சயமாக தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து வெறும் அப்படியே சமூக சேவை மாதிரி செய்யவே முடியாது. கருத்தோடு எடுத்திருக்காரு, ஆனால் அந்த கருத்தோடு எடுத்தாலும் இந்த படத்தால் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே சின்ன த்ரில்லு சஸ்பென்ஸு பாக்கி விஷயம் எல்லாமே இருக்குது. அதுதான் எனக்கு தெரிந்து இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே தமிழக அரசு பெண் காவலருக்காக மொபைல் வேன் அரேஞ்ச் பண்ணுவாங்க, மொபைல் டாய்லெட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நான் கூட ஒரு தடவை சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், ரோட்டில் ஒருத்தன் ஒன்று கிடைக்கிறான்னா அது அவன் குற்றம் அல்ல, அது அரசாங்கம் தான் அவமானப்படுத்தணும். காரணம் வந்து நம்ம எந்த அரசாங்கம் இருக்கோ அவர்கள் வந்து பொதுமக்கள் அடித்தட்டு மக்களுக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம செய்யணும். அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு காரணம். அது வந்து போலீஸுங்கிறது இப்போ ராப்பகல் பார்க்காம நிற்க முன்னாடியே பேசினாங்க இவங்க, அவங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்டர். அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணுறவங்களும் ஒரு கின்னஸ். இது தொடர்ந்து எவ்வளோ பண்ணமா 90 மணி நேரமா 50 மணி நேரம் பேசியிருக்காங்க. பெண்கள் 50 மணி நேரம் பேசுறது பெரிய விஷயம் இல்லை, அது எதிராளியை பேச விடாமல் தொடர்ந்து பேசினது ஒரு ரேடியோவில் அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்களுக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க, போகிறோமா இதுமே பேசாதீங்க அவார்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு. பட் இது ஒரு சேலஞ்ச். 50 மணி நேரங்கிறது எத்தனை 2.5 நாள் 3 நாளைக்கு மேலே வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தவர்கள் சாதனையாளர்கள். டெஃபினட்டாக வந்து பெரிய படம் சின்ன படம் கிடையாது, ஓடுற படம் ஓடாத படம் அவ்வளோதான். எல்லா படமும் வந்துடுச்சு ஓடிடுச்சுன்னா அது பெரிய படம், ஓடலைன்னா மிகப்பெரிய படமும் சின்ன படம் ஆகிடும். அதை பற்றி ஏன்ப்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வார்கள். அதனால் இந்த விஷயத்தில் அரசாங்கமும் நமக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுத்தது பெரிய, அதுக்கு நம்ம நன்றியை தெரிவித்து கொள்ள வேண்டும்.
இந்த சினிமா துறையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த ஏற்பட்ட அந்த விரிசல், இந்த கேப் இருக்குது, அந்த சுய கட்டுப்பாடு இல்லாமல் எப்போ வேணால் யார் வேணால் வரலாங்கிறதுக்கு அது கூடாது, அதையும் சரி பண்ணணுன்ட்டு மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து தான் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணுங்கிற அந்த கமிட்டி பேசலான்னு நினச்சிட்ருக்கோம். காரணம் என்னென்னா, போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு 480 கோடி ரூபாய் தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் வந்து நஷ்டப்பட்டு விட்டது. 480 கோடி ரூபாய் நஷ்டம்னா எத்தனை பேர்? ப்ரொடியூசர் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு வேறு விஷயம், எடுத்தவன் திரும்பி வரணும். இந்த கிணத்துல எட்டி பார்க்கும்போது 40, 41 எண்ணிக்கிட்டே இருந்தான், என்ன நான் இவரையும் தள்ளி விட்டு 43 நான், அந்த மாதிரி அது இருக்கக்கூடாது. புதுசு புதுசாக வரதை விட வரவர்கள் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்தால் தான் அது சிறந்தது. அபிராமி ராமநாதன்லாம் வந்து அவருடைய கால்குலேஷன் வந்து ஒரு நான் தியேட்டர் நடத்தணும் அப்படிங்கிறது மட்டுமே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு பெரிய மாலில் வந்து கொண்டு வந்து நம்ம ஊரில் கார்பரேட் எல்லா கார்பரேட்டுக்கும் முன்னோடியாக பண்ணது அபிராமி ராமநாதன் தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து காரணம் அவருடைய அவர் பிறந்த ஊர், அவர் கம்யூனிட்டி, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அது அந்த மாதிரியான பல விஷயங்களை செய்தவர் அபிராமி ராமநாதன். அதே போல் எனக்கு தெரிஞ்சு கொத்தாவல்சாவடி வர்றதுக்கு முன்னாடி ஒரே கூட்டம் ரோகிணி தியேட்டர் தாங்க, அதுக்கப்புறம் தான் கொத்தாவல்சாவடிக்கு கூட்டம் வந்தது. அந்த மாதிரியான ஒரு தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே நம்ம வந்து உடனே உடனே நமக்கு ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா உடனே மற்றவங்க எல்லாரையும் குற்றம் சாட்டிட்டு போகிறது மாறிட்டாலே நமக்கு எல்லாமே ஸ்மூத்தாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதில் வந்து நிறையா விஷயங்கள் இப்போ பேசலாம், ஆனால் இப்போது மினிஸ்டர் வந்துடுவார், கரெக்டாக 8:00 வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன்னா அவருக்கு 9:00 இன்னொரு ஃபங்க்ஷனோ இல்லை ஊருக்கு போகிறாரா தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதனால் வந்தவங்களை உங்களுக்கு ஏதாவது தாமதமாச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து யாராக இருந்தாலும் தாமதத்துக்கு உண்டான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நடத்துகிறவங்க கையில், முடிக்கிறது வந்து வந்து உட்காடுறவங்க கையில். ஒருத்தர் சொன்னாராம் பேச்சாளர், என்னை விடுங்க சார், தொடர்ந்து 4 மணி நேரம் பேசுவேன், நீ 4 மணி நேரம் பேசுவேன், நாங்களாம் 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இருக்க முடியாதுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாங்கிறது பல பேருடைய கூட்டு முயற்சி, அதை தாறுமாறாக கிழிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய விமர்சகர்னு சொன்ன ஒருத்தர் ஒரு படம் எடுக்கும்போது அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஒரு ஷோ கூட ஓடலை. ஏனென்றால் விமர்சனம்னு செய்வது வேறு, படத்தை எடுப்பது என்பது வேறு. அது ரொம்ப அது அந்த படத்தில் நான் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவே ஒர்க் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் அதுக்காக எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ கோடியில் எடுக்கிறோம்ப்பா, இவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறோம். ஆனால் நான் கூட தான் 150 ரூபா செலவு பண்ணி படம் பார்க்குறேன், எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கா தான் நாம் கேட்கலாம். அதனால் அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. படம் பார்க்கக்கூடியவர்களுடைய ஒப்பீனியன் வேறு, ஆனால் இந்த ட்ரெண்டு மாறி போய் நிமிஷத்தில் ஒரு படம் போய் டைட்டில் ஓடுறதுக்குள்ளே டப்பா அப்படின்னு அடித்து அது அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருது. அதுதான் இல்லை ரொம்ப இந்த டெக்னாலஜி பயங்கர ஒரு விஷயமாக இருக்குது. முன்னெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு 10 பத்திரிகை வரும், 20 பத்திரிகை வரும், இப்போது 1.5 கோடி பத்திரிகை இருக்குது. அதாவது 1.5 கோடி செல்ஃபோன் இருக்குன்னா 1.5 கோடி பத்திரிகை, அவ்வளோதான், பசக்குன்னு அடித்து தள்ளிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. நாம் விமர்சனம் என்பது வேறு, அது மொத்தமாக ஒருத்தனை ஒழிக்கிறதுங்கிறது வேறு. அது மாதிரி இல்லாமல் இருப்பது, அது எனக்கு தெரிஞ்ச நம்ம ராம்ஜியெல்லாம் ராம்ஜி, எங்கள் மக்கள் குரல் ராம்ஜி, இதோ நம்ம தேவிமணி மக்கள் குரல் ராம்ஜிக்கெல்லாம் பெரிய ரெக்கார்ட் இருக்குது. என்ன ரெக்கார்டுனா, மணல் கயிறு நான் முதல்ல நடித்த போது இவங்க தான் விமர்சனம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதே குரூப் மணல் கயிறு 2 அந்த 36 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 10 பேர் அதே விமர்சனம் அந்த பட பார்ட் 2 விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா அந்த படத்தோடைய பெரிய ரெக்கார்டே வந்து 3 பேர் பார்ட் 1 நடித்தவங்க அதே கேரக்டரில் 36 வருஷம் கழிச்சு அந்த படத்தில் பண்ணோம். அதே போல் விமர்சகர்களும் கிட்டத்தட்ட 13 பேர் அது இப்போ அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ண பிறகு தான் தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் இது கொடுக்கணுமாங்க, அந்த கிளிப்பையும் கொடுக்கணும், இந்த கிளிப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து தான் சினிமா வெளியில் தான் கிளாமர், உள்ளுக்குள்ளே அன்றைக்கி கூட என்ன சினிமா ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, ஸ்டேஜில் இறங்கி போய் ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டாங்க. அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற இருட்டும் குப்பையும் நிஜமாகவே நான் சொன்னேன். அங்கே ஸ்டேஜில் வந்து அந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சைடில் வந்து சொன்னேன்,
நீ வந்து சிறந்த நடிப்புக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறீங்க, விழாமல் வந்து நிற்கிற எங்களை எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கணும், அவ்வளோ இருட்டு தடுக்கி விழுந்த டம்முனு கும்புனு வந்து மூஞ்சி முறையெல்லாம் பேந்துடும், அவ்வளோ கிளாமரஸாக அவ்வளோ பெரிய செட்டு போட்டவங்க அப்படி உள்ள ஸ்டேஜுக்கு வரத்துக்கு உண்டான ஒரு 6 அடி 8 அடி கேப் கூட வைக்காமல் அங்கே சின்ன லைட்ஸ் கூட இல்லாமல் ரொம்ப, அதனால தான் என்றைக்குமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிளாமரஸாக தெரிகிறவங்க கூட அந்த லைட் ஆஃப் ஆன பிறகு பார்த்தா ரொம்ப பரிதாபத்துக்குரியவராக எத்தனையோ பேர் இருப்பாங்க. பழம்பெரும் நடிகர் அப்படின்னு போட்டு மரணம்னு போடுவாங்க, அங்கே போய் பார்த்தா அவ்வளோ சங்கடமாக இருக்கும். நமக்கு 600 படம் நடிச்சிருப்பாங்க, 700 படம் நடிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த லாஸ்ட்டு ரைட்ஸுக்கு உண்டான செலவுகள் அவங்ககிட்ட இருக்காது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் பார்க்குறத வெளியில் பார்க்குறதே ஒரு போலீஸ்காரங்க கதை. ஆனால் அந்த ஒரு போலீஸ்கார பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு டாய்லெட் போக முடியல, ஒரு யூரின் பாஸ் பண்ண முடியல பப்ளிக்கில், பப்ளிக்கில் நான் ஆம்பளைங்கன்னா டக்குன்னு போவோம், நமக்கு தான் இருக்கவே இருக்க பவர் சப்ளை இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே அதுக்கு வேறு எழுதியிருப்பாங்க. இங்கே நாய்கள் சிறுநீர் கழிக்கக்கூடாது, நாய் தானே நமக்கு என்ன அப்படின்ட்டு, ஆனால் லேடிஸ் அப்படி முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் ஒரு ரிவெஞ்ச் வச்சு ஒரு போலீஸ் ஹையர் அஃபிஷியல் பண்ணும்பொழுது இட்ஸ் இது இது கண்டிப்பாக இது அனைத்து போலீஸ்காரர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்த்தாலும் அவங்க வந்து உடனே இதுக்கு எனக்கு தெரிஞ்சு அரசாங்கமே இந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். காரணம் இப்போ ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் அந்த தமிழில் பேர் வைக்கணும், அப்போ தான் டாக்ஸ் ஃப்ரீலாம் இருந்தது. இப்போ டாக்ஸே எல்லாத்துலேயும் இருக்குது, ஆனால் இந்த படத்துக்கு கொடுத்தா அது ரொம்ப நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். நான் தயாரிப்பேன், இப்போ சுரேஷ் காமாட்சி சொல்லிலாம் நான் சொல்லலை, எனக்கு தோணிச்சு சொன்னேன். ஏன்னா மேடைன்னு இருந்தால் ஏதாவது கோரிக்கை வைக்கணும், மினிஸ்டர்னு வந்தால் ஏதாவது சொல்லி அவரது தர்ம சங்கடத்தில் அழுத்தணுங்கிறது தான் இன்றைக்குமே ஒரு சிஸ்டம். ஆனால் கண்டிப்பாக இது தமிழக அரசு செய்யுங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து காவலர்களுக்கும் டாக்ஸ் ஃப்ரீ இல்லாட்டாலும் இந்த மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டியாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண் காவலர்களுக்கு இந்த அரசு செய்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். சாதாரணமாக சினிமாவில் பார்த்துருப்பீங்க போலீஸ்னாலே எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க, அதே போல் மிக மிக அவசரம்னு போட்டால் கூட இந்த படம் கொஞ்சம் நிதானமாக வந்திருக்கு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி இந்த படம் நிறைய நாட்கள் தியேட்டரில் இருந்து ஓடி நம்பிக்கை வைத்த ரவிச்சந்திரன் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஜெயிச்சிட்டா நிறைய பேர் இவர் ஆஃபீஸ் ஹவுஸில் வந்து நிற்பாங்க, சார் நம்ம படத்தை பாருங்கள் நம்ம படத்தை பாருங்கன்னு சொல்லி சுரேஷ் காமேஷி அடுத்த 2 சின்ன படம் ஆரம்பிச்சிருவார், பெரிய படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறார். மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றது, அது அவர் தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. அதனால பேச்சுவார்த்தை நடக்கிறது, அது சைன் பண்ணி அதை ரெடி பண்ணி அது ஆரம்பிச்சிருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படம் 8 அன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மவுத் டாக் மாதிரி அந்த பப்ளிசிட்டி மாதிரி பெரிய பெஸ்ட் இது கிடையாது. படம் பார்த்தவங்க நாளைக்கு தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை போட்டு இந்த படத்தை பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அந்த ஒரு விஷயந்தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ மற்றபடி இதுக்கு மேலே என்ன கூட ஒருத்தர் வரும்போது கேட்டால், நீங்கள் என்ன சார் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நான் நடிக்கலப்பா அப்பா அப்படின்னாரு. அப்பானாக்க என்ன அர்த்தம் அப்படின்னேன். அந்த மாதிரி நீங்கள் ஏன் ஃபைட்டு படம்லாம் நடிக்கிறதில்லண்ணா? நான் பாதி படம் பாதி ஃபைட் எனக்கு ஷூட்டிங்லேயும் ஆகிடும், அதனால தான் நான் நடிக்கிறதில்ல ஃபைட்டெல்லாம் அப்படின்னும் போது எனக்கு எனக்கு ஏன் நடிக்கலன்னு கேட்டாங்க. நான் நடிக்க ரெடியாக இருக்கேன், கூப்பிட்டா தானே நடிக்க முடியும், நம்மளே போய் நடிச்சிட முடியுமா எல்லா ஷூட்டிங்லேயும். தவறுவும் பல வருஷங்களாக ஒரு விதமான ஸ்டைலில் வந்துட்டோம். திடீர்னு பண்ணும்பொழுது இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு வில்லவண்ணா கெட்டவனா அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் இப்போ என் சன் பண்ணுறான், அவன் பண்ணுறான் அவன் கேரியர், அவனுக்கு எது பிடிக்குமோ அவன் எது வேணுமோ அவன் பண்ணலாம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கே வெளியில் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது, அந்த பேரையும் சினிமாவில் ஒரு கெட்டவனாக நடித்ததுக்கு சினிமாவை நிஜம் நம்புகிறோம், நம்ம ஊரில் இதுதான் நிஜம் அப்படின்னு நம்புகிறோம். அதனால் அந்த ஒரு காரணம் தானே தவிர வேறு எதுவும் இல்லை. வார வாரம் ட்ராமா போட்டுட்ருக்கேன், நடிக்கிறேன், அதுவும் நடிப்பு தானே. இந்த ஆடியன்ஸை நைத்துட்டு கேமரா வச்சு அது சினிமா நடிப்பு. ஸோ இந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் யூ ஹாவ் எ வெரி பிக் ஃபியூச்சர் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். நாளைக்கு பிறகு நாளைக்கு சுரேஷ் காமாட்சி அதை டேட் கேட்டால் மாட்டேன்னு சொல்லிட்டுறீங்க, அது வழக்கமாக நடக்கும், அதுக்காக சொல்கிறேன்.
இல்லை இல்லை, பெரிய படம் எடுத்தாலும் நீங்கள் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த படமே பெரிய படமாக எடுக்கணும்னு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ என்னடா ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு கல்யாணத்தில் கூட இப்படி தான் பேசிக்கிட்டே இருந்தேன், ஒரு ஸ்லிப்பு வந்துடுச்சு, முடிச்சிடலாம் சார் அப்படின்னு. ஆகவே அப்படின்றதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு ஸ்லிப்பு, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுங்கன்னு சொல்லி. ஆகவே நான் வந்து முடிக்கிறதா இல்லை, இல்லை கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது மறுபடியும் ஸ்லிப்பு முடிச்சிடலான்ட்டு நான் கேட்டேன். என்னையா விளையாடுறீங்க? இல்லைங்க, அங்கே ரசம் ரெடி ஆகலை, அதான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச சொன்னோம், ரெடி ஆகிடுச்சுன்ட்டாங்க அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சம் மினிஸ்டர் வர வரைக்கும் நம்ம வந்து அத்தனை, அவரும் ஃபோன் பண்ணி, அது ஒரு அவருடைய பெரிய மெக்னானிமிட்டி, நீங்கள் ஆரம்பிச்சுருங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அதனால் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருந்து நீங்கள் பார்த்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் மீண்டும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த தாமதத்துக்குண்டான ஒத்துழைப்பை கொடுத்ததற்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் வெளில வரத்துக்கு காரணமாக இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நமக்கு நம்மளுடைய டீமில் ஒருத்தர், அதை தாண்டி பல பேர் வந்து நம்ம சுரேஷ் காமாட்சி படம் வரணும்பா, ஜெயிக்கணும்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மிக மிக அவசரமான ஒரு படம், கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் அது தரமான படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும், அதே சமயத்தில் ஓடக்கூடிய படமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் திரையுலக ஆளுமைகள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இந்த நிகழ்வின் நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 9ஆம் தேதி நாங்கள் வந்து இந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ போதிய தியேட்டர்கள் கிடைக்கவில்லைன்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து நானும் சில அறிக்கைகள் கொடுத்தேன், அப்புறம் அண்ணன் ரவீந்திரன் அவர்களும் சில அறிக்கைகள் கொடுத்தாங்க. எங்கள் கமிட்டியில் உட்காந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் உட்காந்து ஆலோசனை குழு கமிட்டி வந்து அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பண்ணி என்ன பண்ணலாம்னு அடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் வந்து இதில் நடந்தது வந்து எனக்கு தேட்டு கிடைக்கலன்ற ஆதங்க, நான் எப்போவுமே சின்ன படங்களுக்கு வந்து தேட்டு கிடைக்கணுன்றது என் படத்துக்காக இல்லை, பொதுவாக எல்லா படத்துக்கும் கேட்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன படங்கள் தான் எனக்கு தமிழ் சினிமாவை வாழ வைக்கிது, அது எல்லாருக்குமே தெரியும். பெரிய படங்கள் வருஷத்துக்கு 10 படம் வரும், இந்த 10 படம் வந்து தமிழ் சினிமாவில் உள்ள அத்தனை தொழிலாளர்களையும் காப்பாற்றிடுமா அப்படின்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சின்ன படங்கள் ஓடும் ஓடாதுன்னு நம்ம முடிவு பண்ண வேண்டியதில்லை, அது தேட்டரில் போனதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ண வேண்டியது, ஓடலைனா தூக்கிட வேண்டியது. அதுக்காக வந்து தேட்டரில் வந்து நீங்கள் ஓடாமல் நீங்கள் ஷோ நடத்துங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்குது, அவங்க தேட்டரு ஊழியர்களுடைய சம்பளம் இருக்குது. ஸோ அப்படிலாம் நம்ம நீங்கள் வந்து ஓடாத படத்தை ஒரு படத்தை ஓட்டுங்கள, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஓடுது ஓடலைன்றதை மக்கள் முடிவு எடுக்கட்டும் அப்படின்றது தான் நம்ம கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி வந்து 125 தேட்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய ஆலோசனை குழு கமிட்டி உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், அப்புறம் வந்து அண்ணன் அபிராமி ராமநாதன், அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியண்ண, அண்ணன் பன்னீர்செல்வண்ண, அருள்பதி அண்ணன், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் பன்னீர்செல்வண்ண கூட இடையில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசியிருந்தாங்க, கேட்டேன் இந்த மாதிரி எல்லாருமே வந்து எங்களை தப்பு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, உண்மைதான் அதான் அன்றைக்கி அவர் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலீஸ் ரெகுலேஷன் வச்சு ஒரு 350 தேட்டர் வந்து பெரிய படம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருந்தோம்னா அவங்கள போய் நம்ம கேட்கலாம், நம்மக்கிட்ட இங்கே சிஸ்டம் இல்லைன்றது பிரச்சனை. ஸோ அதனால் அவங்கள தப்பு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இதை நாங்கள் கோரிக்கையாக தான் சொல்கிறோம், அதாவது சின்ன படங்களையும் வாழ வைங்கன்னா, ஏன்னா வந்து இன்றைக்கி தியேட்டர்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறது சின்ன படங்கள் தான். ஸோ சின்ன படங்கள் வாழ வைங்கிறதா அந்த கோரிக்கையை கேட்டு செஞ்சு கொடுத்த இந்த நேரத்தில் அவங்களுக்கு, ஏன்னா திட்டம் நான் அதாவது செய்யலைன்னும் போது திட்டுறோம், செய்யும்போது அவங்களுக்கு நன்றி சொல்லணுன்றது நம்ம கடமையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விழா ஏற்பாடு செஞ்சேன். இதில் நம்ம மாநில செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜன் வந்து இந்த முயற்சிக்கு வந்து பெரும்பங்காட்டினாங்க. உண்மையாக சொல்லணுன்னா, அரசியலை கடந்து, நான் வந்து எந்த அரசியல் அப்படின்றதெல்லாம் கடந்து, அமைச்சர் கடம்பூர் ராஜன் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த நேரத்தில் யார் போய் பார்த்தாலும் ஒரு எங்கள் நிர்வாகம் இல்லை, நிர்வாகத்தில் உள்ள பொறுப்பாளர் உள்ள யார் வேணாலும் போல் பண்ணால் போய் நேரில் சந்திக்கலாம், சந்தித்து என்ன பிரச்சனை சொன்னால் சினிமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால உடனே பேசி அதை வந்து தீர்த்து கொடுக்கும். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த செய்தித்துறை அமைச்சர்லாம் யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த அப்படி ஒரு சினிமாவுக்கு ஒரு துறை அமைச்சர் இருக்காருன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி யாருக்கு பிரச்சனைனாலும் நம்ம வந்து அமைச்சர் கடம்பூர் ராஜனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க, போய் சந்திக்கிறாங்க, பார்க்குறாங்க, அவர்கிட்ட குறைகளை சொன்னால் உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ அந்த வகையில் வந்து அப்படி ஒரு செய்தித்துறை அமைச்சரை எங்களுக்கு தந்ததுக்காக நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மற்றபடி பத்திரிகை நண்பர்கள் வந்து
நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, அதில் சிலருக்கு குறைகளும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய குறைகளை வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன், அதை சரி செய்ய முயற்சியாரு. எனக்கும் அந்த அந்த குறைகள் எல்லாம் உடன்பாடு உண்டு, நீங்கள் சொன்ன குறைகளில் எனக்கும் உடன்பாடு உண்டு. இன்னும் எழுதாத நண்பர்கள் கூட, அதாவது நான் என்ன சொன்னால் சரியோ தவறோ எதுனாலும் எழுதுங்க, அதாவது என்னோட என் மேல் தவறு இருந்தாலும் கூட நீங்கள் சுட்டி காட்டலாம். ஏன்னா அதை நான் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் பார்க்குறேன் நான். ஏன்னா இங்கே வந்து நம்மளை பற்றி புகழ்ந்து பேசணுன்றது மட்டுமே கிடையாது, என்னுடைய என்னுடைய படைப்பு வந்து பொதுமக்களுக்கானது, பப்ளிக்கானது, அதில் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து என்னுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டலாம், அதை அடுத்தடுத்து நான் சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ எதுனாலும் சரியோ தவறோ அனைவரும் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றது இந்த நேரத்தை கேட்டு, இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் இனிமேலும் இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு உங்களுடைய ஆதரவை கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின், ஸோ திடீர்னு கூப்பிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல், பிகாஸ் இந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேற்று என்னை கூப்பிட்டு பாராட்டும் போது எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கேன் அப்படின்னா பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் தான் இந்த இந்த ரீசன். ஸோ எனக்கு இந்த இந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சீரியஸாக எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு வந்து யோசித்த ஒரே விஷயம், எவ்வளோ பேர் எவ்வளோ நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்துருந்தாலும் என்னோடய லைஃப்பில் சினிமா உனக்கு ஓகே ஆர் நாட் ஓகே எனி திங் ஸோ சொல்லியிருந்தாலும், ஸோ அமைச்சர் வந்து என்னை கூப்பிட்டு அப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே மைண்ட் செட் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நான் தலைவணங்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவீந்தர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, ஸோ இந்த படத்தை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது அவங்க மட்டும்தான். ஸோ சின்ன படங்கள் அப்படி இல்லாமல், ஸோ இந்த படத்துக்கு வந்து அவங்க அக்டோபர் 11 ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது சில பிரச்சனைகளால் நிற்கும் போது நிறைய பேர் சஜஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட ஓகே எதுக்கு அகெயின் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் மேபி. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு, ஸோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முன்னு வந்ததுக்கு இந்த நேரத்தில் நான் அவருக்கு தலைவணங்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கள் டீம் சார்பாக. ஸோ பத்திரிகை அண்ட் இணையதள ஊடகங்கள் தொலைக்காட்சி தொடர்புகள் எல்லோரும் வந்து இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் பாசிட்டிவாக வந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ எனக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில். ஏன்னா வந்து ஒரு படத்துக்கு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. ஸோ யாருன்னா வந்து மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த லெவலுக்கு இந்த படத்துக்கு முத படத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது இனிமேலும் வந்து இது கன்னியூ ஆகணும் நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ எல்லா வள இறைவனையும் வேண்டி இந்த நேரத்தில் நன்றி விடைபெறுகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.